சென்னையில் உள்ள எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்களில் நூதன முறையில் பணம் எடுத்து முறைகேடு நடைபெற்றிருப்பது வங்கி அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. விருகம்பாக்கம், ராமாபுரம், வேலச்சேரி, விஜயநகர், தரமணி ஆகிய எஸ்பிஐ ஏடிஎம்களில் சுமார் 30 லட்சம் ரூபாய் வரை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் பணம் டெபாசிட் செய்யும் எந்திரங்கள் இருக்கும் இடங்களில் மட்டும் கொள்ளை நிகழ்ந்திருப்பது தெரிய வந்துள்ளது. பொதுவாக பணம் டெபாசிட் செய்யும் எந்திரத்தில் பணம் எடுக்கும்போது பணத்தை 20 நொடிகளுக்குள் எடுக்கவில்லை எனில் மீண்டும் பணம் எந்திரத்திற்குள் உள்ளேயே திரும்பிவிடும். இந்த தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ளையர்கள் எந்திரத்தின் ஷட்டரையும் சென்சாரையும் விரல்கள் வைத்து தடுத்து நிறுத்தி கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜபால் நூதன திரட்டில் வட மாநில கொள்ளையர்கள் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்தார். கொள்ளையர்கள் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளதால் தனிப்படை விரைந்துள்ளதாக அவர் கூறினார். ஸ்டேட் பேங்க் இப்படி நடந்திருக்கு, வேற பேங்க்ல நம்ம லெட்டர் எழுதிட்டு இப்போ கேட்க போறோம், அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்குன்னு அவங்க இதில் தே ஹவ் டு டேக் ப்ரிவென்டிவ் ஸ்டெப் முன்ன எடுக்கணும். ஸ்பெஷல் டீம் நம்ம ஒரு டீம் இருக்கே தரிச்சுமே, எதுக்கான எல்லா சிசிடிவியில ஒரே மாதிரி ஒரு சிமிலர் மாதிரி வருது, சிமிலர் மாதிரி வித்தியாசமாக இன்னும் வந்ததுன்னா நம்ம இன்னும் டீம் போடுறது தேவை இருக்கும். தற்சம் ஒரு டீம் நம்ம அடிஷனல் சவுத் கர்னன் தலைமை போட்டிருக்கோம். நமக்கு 17லேருந்தே 18 சாயந்தரம் பகல் வரை வந்திருக்க கேஸ் சில மாநில இதுக்குபடி இதே மாதிரி கேஸ் நடந்திருக்கு. கடந்த ஒரு வாரத்துக்கு உள்ளே தான் ஸோ புதுசாக தான் இதை நடந்தது மாதிரி இருந்து தெரியுது. இந்நிலையில் எஸ்பிஐ ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் திருடிய கும்பலை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் ஹரியானா விரைந்துள்ளனர். டெபாசிட் செய்யும் ஏடிஎம்களை குறிவைத்து லட்சக்கணக்கில் டெல்லி கும்பல் பணம் திருடியுள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்த கும்பல் 17-18 தேதிகளில் ஏடிஎம்களில் கைவரிசை காட்டியுள்ளது தெரிய வந்துள்ளது.